ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிஃப்த் செமஸ்டர்ல தியரியில உங்களுக்கு ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து என்னன்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் கோடு வந்து M3541. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலி தர ஃபைவ் யூனிட்ஸ். யூனிட் ஒன் வந்து என்னென்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் காம்பனன்ஸ், யூனிட் டூ ஏசி மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட், யூனிட் த்ரீ இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்கியூட், யூனிட் ஃபோர் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், லாஸ்ட் யூனிட் இஸ் பிஎல்சி ப்ரோக்ராமிங். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸ் என்னென்னா ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் டிவைசஸை பற்றி படிக்கிறதா என்னென்னா முதல் த்ரீ யூனிட்ஸ். லாஸ்ட் ரெண்டு யூனிட்ஸ் இட் இஸ் யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் ஃபைவ் என்ன அப்படின்னா இட் இஸ் சாஃப்ட்வேர் டிவைசஸ். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸை சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறதா என்னென்னா யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் ஃபைவ். அதில் முக்கியமாக நம்ம படிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா பிஎல்சி ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். யூனிட் ஃபைவ் வந்து என்னென்னா பிஎல்சியில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, பிஎல்சியில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி கோடிங் எழுதுறதுன்னு படிக்கிறதுனா பிஎல்சி ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் யூனிட் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் காம்பனன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் டிவைசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ட்ரோல் டிவைசஸ் என்ன கொடுத்துருக்கு, தட் கவர்ன் தி பவர் டெலிவர் டு அன் எலக்ட்ரிக்கல் லோடு. இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்குது, இங்கே ஒரு லோட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக அந்த லோடு ஆப்ரேட் ஆகணும்னா இட் நீட்ஸ் எனர்ஜி. அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம எங்கேருந்து போகும், சோர்ஸ்லேருந்து லோடுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தி லோட் கெட்ஸ் ஆப்ரேட்டட். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சில் ரெண்டு மோட்ஸ் இருக்கும், ஒன்று ஆன் இன்னொன்று வந்து என்னென்னா ஆஃப் மோடு. ஸோ சுவிட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இந்த சோர்ஸ்லேருந்து லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லோட் கெட்ஸ் ஆப்ரேட்டட், இது ஆன் கண்டிஷனில். அதே இதை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகக்கூடிய எனர்ஜி பாத் வந்து அது கட் ஆயிரும். ஸோ லோட் கெட்ஸ் டிஎனர்ஜைஸ், லோடு வந்து என்ன போயிடும் அப்படின்னா ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த சுவிட்ச் வந்து எதாவது பிகேவ் பண்ணுது அப்படின்னா இட் ஆக்ஸஸ் அ கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ இந்த லோடை வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இந்த சுவிட்சை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே சுவிட்ச் வந்து என்னென்னா இட் ஆக்ஸஸ் அ கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ இப்போ கண்ட்ரோல் டிவைஸில் டோட்டலாக ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ப்ரைமரி கண்ட்ரோல் டிவைஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா மோட்டர் கான்டாக்டர், நம்ம மிஷின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டர், இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னா ப்ரைமரி கண்ட்ரோல் டிவைஸ். ரெண்டாவது டைப் என்னென்னா பைலட் கண்ட்ரோல் டிவைஸ். பைலட் கண்ட்ரோல் டிவைசஸ்லாம் ரிலேஸ் பற்றி படிப்போம். நம்ம பார்த்தோம் இல்லையா சுவிச்சஸ், இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னா பைலட் கண்ட்ரோல் டிவைசஸில் வரும். ஸோ பைலட் கண்ட்ரோல் டிவைசஸோட வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஆக்டிவேட் தி ப்ரைமரி கண்ட்ரோல் டிவைசஸ். நம்ம பார்த்தோம்லாம் ப்ரைமரி கண்ட்ரோல் டிவைசஸ் மோட்டர் கான்டாக்டரு ஸ்டார்டர்ஸு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது எது அப்படின்னா பைலட் கண்ட்ரோல் டிவைசஸ். ஸோ சுவிச்சஸ் ஆல்வேஸ் கம்ஸ் அண்டர் பைலட் கண்ட்ரோல் டிவைசஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய சுவிச்சஸில் தர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா புஷ் பட்டன் சுவிட்ச், ரெண்டாவது செலக்டர் சுவிட்ச், ட்ரம் சுவிட்ச், லிமிட் சுவிட்ச், ப்ரெஷர் சுவிட்ச், டெம்பரேச்சர் சுவிட்ச், ஃப்ளோட் சுவிச், ப்ளக்கிங் சுவிட்ச் அப்படின்னா ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க, கடைசியாக ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ஸோ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச்னா என்னென்னு தெரியணும். சுவிட்ச் நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் லோடை சோர்ஸோட ஒன்றே டிஸ்கனெக்ட் பண்ணும் அப்படின்லாம் கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணிச்சுன்னா லோடுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ லோட் கெட்ஸ் ஆப்ரேட்டட். அதே இது டிஸ்கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா லோடுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்காது, லோட் கோஸ் டு ஆஃப் ஸ்டேட், அவ்வளோதான். ஸோ சுவிச்சஸில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சுவிச்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா தெர் ஆர் செட்ஸ் ஆஃப் மூவபிள் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக ஸோ இது வந்து ஃபிக்ஸட் கான்டாக்டு, இந்த சைடில் இருக்கிறது மூவபிள் கான்டாக்ட். ஸோ பேர் வச்சே சொல்லிடலாம். ஃபிக்ஸட் கான்டாக்ட்னா என்னென்னா ஸ்டேஷ்னரியாக ஒரு இடத்துல இருக்கும், இட் டஸ் நாட் மூவ். அதே இது மூவபிள் கான்டாக்ட்னா இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆக முடியும். ஸோ நார்மலாக இந்த இடத்துல லோட் இருக்கும், இங்கே வந்து சப்ளை இருக்கும். ஸோ நடுவில் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆன் ஸ்டேட்டில் இந்த ஃபிக்ஸட் கான்டாக்டும் மூவிங் கான்டாக்டும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஸோ டைரெக்டாக இந்த சோர்ஸ்லேருந்து இங்கே லோடுக்கு வந்து இந்த கான்டாக்ட் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஃபிக்ஸட் கான்டாக்டும் மூவபிள் கான்டாக்டும்
டச்சில் இருக்குது, கான்டாக்டில் இருக்குது. இது ஆன் கண்டிஷனில். சப்போஸ் ஆஃப் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிக்ஸட் கான்டாக்ட் அப்படியே தான் இருக்கும், மூவிங் கான்டாக்ட் வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ தெர் இஸ் அ கேப் பிட்வீன் ஃபிக்ஸட் கான்டாக்ட் அண்ட் மூவிங் கான்டாக்ட். ஸோ நார்மலாக என்னாகவும் இருக்கும், சோர்ஸ்லேருந்து லோடுக்கு கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஏன்னா அந்த பாத்தில் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ ஆஃப் கண்டிஷனில் சோர்ஸ்லேருந்து லோடுக்கு கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ஸோ இதுதான் இந்த மாதிரி கான்டாக்ட் ஸ்பேஸில் தான் சுவிட்ச் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, புஷ் பட்டன் சுவிட்ச். இதுதான் புஷ் பட்டன் சுவிச்சு. இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து டேரெக்டாக ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது நார்மலாக ஓப்பனில் இருக்கும். இதை புஷ் பண்ணோம் அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா, நார்மலி ஓப்பன்லேருந்து நார்மலி க்ளோஸ்டுக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நார்மலி ஓப்பனில் நம்ம பார்த்தோம்ல ஃபிக்ஸட் கான்டாக்டும் மூவிங் கான்டாக்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதனால் கரண்ட் ஃப்ளோ நார்மலி ஓப்பன் கான்டாக்டில் இருக்காது. அதே இது நார்மலி க்ளோஸ்டில் ஃபிக்ஸட் கான்டாக்டும் மூவிங் கான்டாக்டும் டச்சில் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போக முடியும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நார்மலி ஓப்பன். இதில் பாரு, ரெண்டு கான்டாக்ட் இருக்குது, ரெண்டு கான்டாக்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ கரண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஏன் இந்த ரெண்டு கான்டாக்ட்ஸினோடல கேப் இருக்குது. ஸோ இதுதான் என்ன, நார்மலி ஓப்பன்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி இல்லைனா இந்த இடத்த நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். தட் இஸ் நார்மலி ஓப்பன்லேருந்து நார்மலி க்ளோஸ்டுக்கு போகும். ஸோ அப்போ என்னாகும், இந்த ரெண்டு கான்டாக்ட்ஸும் டச்சில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல உள்ள கரண்ட் வந்து இங்கே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இது வந்து இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறது நார்மலி க்ளோஸ்டு. என்சிங்கிறது நார்மலி க்ளோஸ்டு. இந்த கான்டாக்ட் பாரு, நார்மலி க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கரண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது, அப்படி இல்லை இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணும்போது, நார்மலி க்ளோஸ்ட் என்னாகும், சேஞ்சஸ் ஃப்ரம் நார்மலி க்ளோஸ்டு டு நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட் நடக்கும், மூவிங் கான்டாக்ட் நடக்கல, ஒரு பெரிய கேப் வந்துடும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். ஸோ இதுதான் என்னென்னா புஷ் பட்டன் சுவிச்சஸ். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆன் ஆஃப் சுவிச்சஸின் மோட்டார் ஸ்டார்டரு, அதே மாதிரி நம்ம டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆன் ஆஃப் சுவிச்சஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செலக்டர் சுவிச். செலக்டர் சுவிச் என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ மேனுவலி ஆப்ரேட்டட் மல்டி பொசிஷன் சுவிட்ச். புஷ் பட்டன் சுவிட்சில் நம்ம ரெண்டு தான் பண்ண முடியும், ஒன்று ஆன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணலாம். ஆனால் செலக்டர் சுவிட்சுங்கிறது இட்ஸ் அ மல்டி பொசிஷன் சுவிட்ச், நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று என்னென்னா மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்னென்னா கான்டாக்ட் பிளாக். நம்ம படித்தோம் இல்லையா ஃபிக்ஸட் கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் இருக்கக்கூடிய இடம் தான் என்னென்னா கான்டாக்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்ட் என்னென்னா மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர். ஸோ நார்மலாக புஷ் பட்டன் சுவிட்சில் நம்ம என்ன பண்ணோம், சுவிட்ச் இருக்கும், அது வந்து நார்மலி இப்போ நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சாக இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், அப்படிலாம் புஷ் பண்ணும்போது இது என்னாகும், நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம புஷ் பண்ணுறோம். அதே இது செலக்டர் சுவிட்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சுவிட்சுக்கு மேலே ஒரு நாப் இருக்கும், அப்படின்னா ஒரு ஹேண்டில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நாப் வர ஹேண்டில். ஸோ சுவிட்ச் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு நாப் அப்படின்னு ஹேண்டில் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் சப்போஸ் நார்மலி க்ளோஸில் இருக்குது இந்த ஹேண்டில் இல்லைனா நாப் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த நார்மலி க்ளோஸ்லேருந்து எது எதுக்கு மாறும், நார்மலி ஓப்பனுக்கு மாறும், அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாரு, இல்லை என்ன கொடுத்துருக்கு, டூ பொசிஷன் செலக்டர் சுவிட்ச். அப்போ இதில் இந்த செலக்டர் சுவிட்சில் எத்தனை பொசிஷன் இருக்குது, ரெண்டு பொசிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்பர் ஒன் பொசிஷன், ஒன்று வந்து நம்பர் டூ. இதில் நம்ம ரெண்டு லோட் கனெக்ட் பண்ணிச்சிருக்கோம், ஒன்று வந்து என்னென்னா பைலட் லேம்ப் ஒன், பைலட் லேம்ப் ஒன், இன்னொன்று வந்து என்னென்னா பைலட் லேம்ப் டூ. இந்த கண்டிஷன் பாரு, சுவிட்ச் வந்து பொசிஷன் ஒன்னில் இருக்கும்போது, சுவிட்ச் வந்து பொசிஷன் ஒன்னில் இருக்கும்போது பைலட் லேம்ப் ஒன் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி சுவிட்ச் வந்து பொசிஷன் டூவில் இருக்கும்போது பைலட் லேம்ப் டூ வந்து ஆப்ரேட் ஆகும். டயக்ராமில் பாரு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சுவிட்சை வந்து செலக்டர் பொசிஷன் ஒன்னில் வச்சுருக்கோம். ஸோ கரண்ட் வந்து இந்த ஃபேஸ்லேருந்து இது வழியாக வந்து க்ளோஸ் கான்டாக்ட் தானே இருக்குது. ஸோ ஃபேஸ்லேருந்து இங்கே வந்து இது என்ன பண்ணும், பைலட் லேம்ப் ஒன்னை எனர்ஜைஸ் பண்ணும்.
அதே நேரத்தில் பைலட் லேம் டூக்கு வந்து சப்ளை கிடைக்காது, ஏன்னா இந்த காண்டாக்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். இது எப்போவும் சுவிட்ச் வந்து பொசிஷன் ஒன்றில் இருக்கும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுவிட்சோட பொசிஷனை டூக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டயக்ராம் பாரு, சுவிட்சோட பொசிஷன் வந்து ஒன்னிலேருந்து டூக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. டூக்கு சேஞ்ச் ஆகும்போது பைலட் லேம் ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ பைலட் லேம் ஒன்க்கு வந்து எந்த சப்ளையும் கிடைக்காது, அப்போ இது ஆஃப் ஆயிரும். அதே நேரத்தில் செகண்ட் பொசிஷனில் பைலட் லேம் டூ வந்து ஆனில் இருக்கும், ஏன் இந்த காண்டாக்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த இடம் வழியாக வந்து பைலட் லேம்ப் டூ எலர்ஜைஸ் பண்ணிட்டு திருப்பி நியூட்ரல் வழியாக ரிட்டர்ன் பாத் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸ்லோ ஸ்பீட் டு ஹை ஸ்பீட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்டர் பொசிஷன் ஒன்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மோட்டர் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதே இது செலக்டர் பொசிஷன் டூவில் இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ஹை ஸ்பீடில் சுவிட்ச் ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது மல்டி பொசிஷன் சுவிச்சுங்கிறதுனால எத்தனை பொசிஷன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் மூணு பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னு வச்சோம்னா, ஒன் டூ அண்ட் த்ரீ. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மோட்டர் வந்து ரொம்ப லோ ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும். செகண்ட் பொசிஷனில் மோட்டரில் ரொட்டேட்டின் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா மீடியம் ஸ்பீடு. பொசிஷன் த்ரீல வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செலக்டர் சுவிட்சுங்கிறது என்னென்னா மல்டி பொசிஷன் சுவிட்சு. அதில் என்னென்னலாம் இருக்கும், காண்டாக்ட் பிளாக்கு, இன்னொன்று மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டரு. ஸோ இது வந்து ஆப்ரேட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணும், அந்த சுவிட்சுக்கு மேலே உள்ள நாப் அப்படி இல்லைனா ஹேண்டில் வந்து வி ஆர் கோயிங் டு ரொட்டேட், அவ்வளோதான். அடுத்து மூணாவது வந்து ட்ரம் சுவிட்ச். ட்ரம் சுவிட்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் மோட்டர் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட டேரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் என்ன ஆகும், கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மோட்டரோட ரொட்டேஷனோட டேரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் தான் என்னென்னா ட்ரம் சுவிட்ச். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ். ஸோ நம்ம யாருமே பார்த்த மாதிரி செலக்டர் சுவிட்சில் என்னெல்லாம் இருந்துச்சு, மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர், அதே மாதிரி காண்டாக்ட் பிளாக். ட்ரம் சுவிட்சில் இங்கே என்னெல்லாம் இருக்கு பாரு, என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஷாஃப்ட் வந்து எது கூட அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஆப்ரேட்டிங் லிவர். ஆப்ரேட்டிங் லிவரில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. கேம்ஸுங்கிறது என்னென்னா ரொட்டேட்டிங் பார்ட். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து என்னென்னா என்ன கொடுத்துருக்கு, ட்ரம் சுவிட்ச் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஷாஃப்ட். அப்போ ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ஷாஃப்ட் எது கூட அட்டாச் ஆயிருக்கும், ஆப்ரேட்டிங் லிவர் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஆப்ரேட்டிங் லிவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், நம்பர் ஆஃப் கேம்ஸ். கேம்ஸுங்கிறது யாருன்னு சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஜஸ்ட் அ ரொட்டேட்டிங் பார்ட், அவ்வளோதான். ஸோ ஓகேயா, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்சேஞ்சிங் தி த்ரீ மெயின் பவர் லைன்ஸ் பை தி மோட்டார். இது என்ன அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் சப்ளை இருக்கு, தட் இஸ் ஆர் ஒய் டி. இங்கே வந்து த்ரீ ஃபேஸ் லோடு இருக்கு, த்ரீ ஃபேஸ் இண்டெக்ஸ் மோட்டர் கூட வச்சுக்கலாம். த்ரீ ஃபேஸ் லோடு, லோட் டெர்மினல்ஸ் வந்து ஆர் ஒய் டி. நார்மலாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், சோர்ஸில் உள்ள ஆர் டெர்மினல் எடுத்து லோடில் உள்ள ஆர் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சோர்ஸில் உள்ள ஒய் எடுத்து லோடில் உள்ள ஒய், சோர்ஸில் உள்ள பி எடுத்து பி ஃபேஸ் எடுத்து லோடில் உள்ள பி டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மூலமாக இந்த மோட்டர் வந்து என்னென்னா, சப்போஸ் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற வைக்கணும். ஸோ மோட்டரோட ரொட்டேட்டிங் டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்கேன், இன்டர்சேஞ்சிங் டூ ஆஃப் தி த்ரீ மெயின் பவர் லைன்ஸ். அப்போ இங்கே த்ரீ ஃபேஸ் சப்ளை, இங்கே த்ரீ ஃபேஸ் லோடு, ஆர் ஒய் பி. இங்கே லோ டெர்மினல்ஸில் ஆர் ஒய் பி.
ஏதாவது ரெண்டு ஃபேஸை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர் வந்து ஒய் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது சோர்ஸில் உள்ள ஆர் டெர்மினல் எடுத்து லோடில் உள்ள ஒய் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சோர்ஸில் உள்ள ஒய் டெர்மினல் எடுத்து லோடில் உள்ள ஆர் டெர்மினல், ஸோ பி வந்து டைரெக்டாக பி கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுவரைக்கும் கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருந்த மோட்டார் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட டேஷ்னு மாற்றி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ இதான் நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஃபேஸ் சீக்வன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஏதாவது ரெண்டு ஃபேஸ் சீக்வன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த மோட்டரோட டேரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ட்ரம் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாரு, இப்போ ஃபார்வர்ட் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் இதை ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆர் ஒய் பின்னு வச்சுக்கிட்டா, இது வந்து என்னென்னா ஹேண்டில் பொசிஷன். அந்த சுவிட்சில் வந்து நிறைய ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் வந்து எதர் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும், அப்படி இல்லைனா ரைட் சைட் மூவ் ஆகும். இது வந்து என்னென்னா அதில் உள்ள காண்டாக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் காண்டாக்ட் செகண்ட் காண்டாக்ட் வந்து டச்சில் இருக்கும். அதே மாதிரி 3, 4, 5, 6 இப்படி இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், இதில் மோட்டரில் கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து காண்டாக்ட் நடுவில் எந்த டச்சும் இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா ஆஃப் ஸ்டேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸ்க்கு வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் கிளாக் வைஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்க்கு டேரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மோட்டரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை ஆர் சீக்வன்ஸ் வச்சுக்கலாம், ஒய் பி. இதில் வந்து ஹேண்டில் வந்து சப்போஸ் லெஃப்ட் ஹேண்டில்லாம் யாருமே என்ன சொன்னால் ஒன்று லெஃப்டில் மூவ் ஆகும், அப்படிலாம் ரைட்டில் மூவ் ஆகும். இதில் வந்து ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதனால் இது என்னது ஃபார்வர்ட் டேரக்ஷனில் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் டேரக்ஷனில் மூவ் ஆகணும்னா ஹேண்டில் வந்து சப்போஸ் இப்போ வந்து என்னென்னா ரைட் ஹேண்டில் மூவ் ஆகும், ரைட் ஹேண்ட் டேரக்ஷனில் மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் 1-2 நடுவில் இந்த காண்டாக்டு இப்போ 1-3 வந்துடும். ஸோ ஆர் கெட்ஸ் சேஞ்ச். அதே மாதிரி 3-4 நடுவில் இருந்த காண்டாக்ட் வந்து இப்போ 2-4 நடுவில் வந்துருச்சு. ஸோ ஒய் ஃபேஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது அப்படியே தான் இருக்குது. பி ஃபேஸ் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. ஏன்னா ஏதாவது ரெண்டு ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணாலே மோட்டரோட டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மோட்டரோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டாரை சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ட்ரம் ஸ்விட்ச். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பாரு, ஓவர் ஹெட் கிரெயின்ஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து நார்மலாக ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா அதோட ஃபேஸ் சீக்வன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ட்ரம் ஸ்விட்ச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிமிட் ஸ்விட்ச். வேறு வச்சே சொல்லிடலாம், லிமிட் ஸ்விட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, லிமிட் சுவிட்ச் ஆர் டிசைன் டு ஆப்ரேட் ஒன்லி வென் ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட் இஸ் ரீச். இந்த சுவிட்ச் எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சுவிட்சோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நார்மலி க்ளோஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் அது கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ளோ இதில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணும். அப்போ என்ன ஆகும், நார்மலி க்ளோஸ்ட் வந்து நார்மலி ஓப்பனாக மாறுது. அப்போ இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ என்னதாகும், கண்டக்ட் பண்ணாமல் போயிடும், அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ இதுதான் என்னென்னா லிமிட் சுவிட்ச். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல ஒரு ப்ரீ டிட்டர்மைன் லிமிட் இதை முதல்ல நம்ம செட் பண்ணி வச்சிடணும். இந்த லிமிட் இந்த லிமிட் வந்த உடனே அந்த சுவிட்ச் என்ன பண்ணும், அதோட பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நார்மலி க்ளோஸில் இருந்துச்சுன்னா நார்மலி ஓப்பனுக்கு மாறும். நார்மலி ஓப்பன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீ டிட்டர்மைன் லிமிட் வந்ததுக்கப்புறம் நார்மலி க்ளோஸ்டுக்கு சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, நார்மலி க்ளோஸில் இருக்கும்போது என்ன பண்ணும், கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ லோடுக்கு எந்த சப்ளையும் கிடைக்காது. அதேமாதிரி நார்மலி க்ளோஸில் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், லோடுக்கு வந்து சப்ளை கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ லிமிட் சுவிட்சில் என்னெல்லாம் இருக்கும் பாரு, இதுலேயும் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பாடி, பாடியில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா காண்டாக்ட்ஸ் இருக்கும். அது என்ன காண்டாக்ட்ஸ் என்ன இருக்கலாம், நார்மலி ஓப்பனாக இருக்கலாம், அப்படிலாம் நார்மலி க்ளோஸ்ட். ஸோ பாடி கண்டெக்ஸ் தி காண்டாக்ட்ஸ். அதேமாதிரி ஆப்ரேட்டர் ஹெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சுவேட்டர் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுவிச் வந்து எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, அந்த சுவிட்சில் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருக்கும்போது மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா இது என்ன பண்ண வேண்டியிருக்கு, சென்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ லிமிட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி வென் இட் கெட்ஸ் தி ஃபிசிக்கல் டச் வித் தி சுவிட்ச். இது என்ன அப்படின்னா, லிமிட் சுவிட்சில் பாரு ரெண்டு டைப், ஒன்று வந்து என்னென்னா
இதான் சிம்பிள் ஆஃப் லிமிட் சுவிட்ச். இது என்னது இருக்கு, ரெண்டு கான்டாக்ட் நோட்ல கேப் இருக்கு. அப்போ இது நார்மலி ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நார்மலி ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீ டிட்டர்மைன் லிமிட் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன சேஞ்ச் ஆகும், நார்மலி க்ளோஸ்டா சேஞ்ச் ஆகும். இந்த சுவிட்ச் எப்படி இருக்கு, நார்மலி க்ளோஸ்ல இருக்கு. அப்போ நார்மலா இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம், தட் இஸ் நார்மலி க்ளோஸ்ட். அப்போ இந்த இடத்துல ப்ரீ டிட்டர்மைன் லிமிட் அச்சீவ் ஆன உடனே இது என்ன பண்ணும், நார்மலி க்ளோஸ்ல இருந்து நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டயக்ராமை பாரு. ஸோ இது ஃபேஸ், இது நியூட்ரல். நடுவில் ரெண்டு லோட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், தட் இஸ் லோடு ஒன், இன்னொன்று லோட் டூ. இங்கதான் லோடு ஒன், இன்னொன்று லோட் டூ. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மலி ஓப்பன் கான்டெக்ட், செகண்ட் ஒன் இஸ் நார்மலி க்ளோஸ்ட். இப்போ ஒரு ப்ரீ டிட்டர்மைன் லிமிட்டை நம்ம கரண்டே வச்சுக்கலாம், ஐ ஈக்குவல் டு ஒரு 10 ஆம்ப்ஸ். 10 ஆம்ப்ஸ் வந்தோடனே நம்மளோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கான்டாக்ட் பிளாக். மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கா, இதான் ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டர் நம்ம என்ன சொன்னேன், இட் ஆக்சுவலி ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்குன்னு சொன்னோமா. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு லைன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை கரண்ட் ஃப்ளோ இருக்கு. அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இதை ஃபிசிக்கலாக டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த லைன். நம்ம ப்ரீ டிட்டர்மைன் லிமிட்டாக 10 ஆம்ப்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ்க்கு கீழே தான் இருக்குது. அப்போ நார்மலாக இது இருக்கிற பொசிஷன்லேயே தான் இருக்கும். இது நார்மலி ஓப்பனில் இருக்கும், நார்மலி க்ளோஸில் இருக்கும். நார்மலி ஓப்பனில் இருக்கும்போது இந்த வழியாக எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. அப்போ லோடு ஒன்று வந்து கண்டிப்பாக ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். இது நார்மலி க்ளோஸில் இருக்குது. ஸோ கரண்ட் வந்து ஃபேஸ்லேருந்து இந்த இது வழியாக வரும். அப்போ கண்டிப்பாக லோட் டூ வந்து எனர்ஜைஸ் ஆகும். அப்போ லோட் டூ ஆன் கண்டிஷனில் இருக்குது. இது எப்போ வரைக்கும், ப்ரீ டிட்டர்மைன் லிமிட் ரீச் ஆகிற வரைக்கும், 10 ஆம்ப்ஸ்க்கு முன்னாடி. சப்போஸ் 10 ஆம்ப்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னால் பொசிஷன் மாறும். இப்போ இது வரைக்கும் நார்மலி ஓப்பனில் இருந்தது, இப்போ இது என்ன தான் சேஞ்ச் ஆக போகுது, நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டாக மாறிடும். இவ்வளோ நேரம் நார்மலி க்ளோஸ்டில் இருந்தது, இப்போ இது என்ன மாறும், நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போவும் இது க்ளோஸ்டுக்கு போயிடுச்சு, அப்படின்னா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கேருந்து இங்கே இருக்கும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், லோடு ஒன் வந்து இவ்வளோ நேரம் ஆஃபில் இருந்தது இப்போ ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ இது என்னதாயிருச்சு, நார்மலி ஓப்பனாக மாறிடுச்சு. அப்போ இந்த கான்டாக்டுக்கு இங்கே கேப் வந்துருமோ அந்த ரெண்டு கான்டாக்ட் நடல. ஸோ கரண்ட் ஃப்ளோ இந்த இடத்துல இருக்காது. கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா லோட் டூ வந்து டிஎனர்ஜைஸ் ஆகி இட் கோஸ் டு ஆஃப் ஸ்டேட். அவ்வளோதான், இதுதான் லிமிட் சுவிச். இப்போ லிமிட் சுவிட்ச் என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல ஒரு ப்ரீ டிட்டர்மைன் லிமிட்டை செட் பண்ணுறோம். அந்த லிமிட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, சுவிட்சோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நார்மலி ஓப்பனாக இருந்தால் நார்மலி க்ளோஸ்டாக மாறும், நார்மலி க்ளோஸ்டாக இருந்தால் நார்மலி ஓப்பனாக மாறும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா ப்ரெஷர் சுவிட்ச். ப்ரெஷர் சுவிட்ச் பேர் வச்சு சொல்லிடலாம். ப்ரெஷர் சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் தி ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட். ஒரு லிக்விட் இருக்கலாம், இல்லை கேஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்று அதோட ப்ரெஷரை மானிட்டர் பண்ணணும். அதோட ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் சுவிட்ச். ஸோ டயக்ராம் பாரு, இது வந்து ஒரு ப்ரெஷர் சுவிட்ச். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு பெல்லோ இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது, அது மாதிரி இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்குது. சப்போஸ் இந்த அந்த சுவிட்சை வந்து நம்ம நார்மலி க்ளோஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு கேஸோ அப்படின்லாம் ஒரு வேப்பர் ஏதோ ஒன்று இருக்குது, அதோட வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நம்ம சென்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெல்லோ இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷரை பொறுத்து ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்க ஆரம்பிக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பார்த்தபடி இது வந்து நார்மலி க்ளோஸ்டு பொசிஷன், நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சாக இருக்குது. இப்போ இது ப்ரெஷர் இன்லெட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். யாருமே என்ன சொன்னால் பெல்ல வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. எக்ஸ்பேண்ட் ஆனோடனே இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கா, அது கீழே ஒரு நாப் இருக்கா, அது வந்து டச் ஆகும். டச் ஆனோடனே இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுவிட்ச் வந்து அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் நார்மலி க்ளோஸில் இருந்து இது இப்போ என்ன ஆகும், நார்மலி ஓப்பனுக்கு மாறும். அவ்வளோதான். ஸோ புரிஞ்சுதா, ஒரு ப்ரெஷர் இன்லெட் இருக்கும், அதில் ஒரு பெல்லோ இருக்கும். பெல்லோ என்ன பண்ணும், ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ரெஷர் கம்மியாக கம்மியாக என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், தட் இஸ் சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ இதே இது நம்ம ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தோம், ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது டைப்ல என்னன்னா, ப்ரெஷர் கம்மியாகுதுன்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரெஷர் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோம், நான் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா என்ன சொன்னேன், இந்த பெல்லை வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இந்த இடத்துல சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ நாப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பழைய இடத்துக்கு வந்துடும்.
இப்போ நார்மலி ஓப்பன்ல இருக்கா இப்போ திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுச்சு திருப்பி நார்மலி ஓப்பன்ல இருந்து நார்மலி க்ளோஸ்டுக்கு போயிடும் ஸோ அவ்வளோதான் ப்ரெஷர் ஸ்விட்ச் பாரு பெல்லோ எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு கொடுத்துருக்கு பெல்லோ எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்ட்ராக்ட் டிபெண்டிங் பண்ணி ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா பெல்லோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா பெல்லோ வந்து கான்ட்ராக்ட் ஆகும் ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாரு இங்கே முதல்ல ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் வேல்யூ செட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் 10 pascals வச்சுக்கலாம் ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல்ஸ் ஸோ 10 pascals இதுதான் நம்மளோட ப்ரீ டிட்டர்மைன்ட் வேல்யூ இது வழி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு அந்த ஏர் இப்போ வந்து நம்ம எதை மெஷர் பண்ண போகிறோம்னா ஏரோட ப்ரெஷர் மெஷர் பண்ண போகிறோம் ஏரோட ப்ரெஷர் வந்து இந்த ப்ரீசெட் வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கோம் இப்போ 10 pascals வச்சுருக்கோம் அதுக்கு கம்மியாச்சுன்னா என்ன பண்ணணுமா அப்படின்னா கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு மோட்டர் வந்து டேர்ன் ஆன் ஆகும் அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷனில் வந்து ப்ரெஷர் வந்து இந்த ப்ரீசெட் வேல்யூ தட் இஸ் 10 pascals இருக்குல்ல இதோட அதிகமாச்சு அப்படின்னா கான்டாக்ட் ஓப்பன் ஆகும் கான்டாக்ட் ஓப்பன் ஆச்சுன்னா கம்ப்ரெஷர் மோட்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாரு ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து 10 pascals எடுத்துருக்கோம் அந்த 10 pascals இப்போ வந்து பிலோ கம்மியாக இருக்குது தட் இஸ் 9 pascals 8 pascals அந்த லெவலில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகணும் கான்டாக்ட் வந்து இந்த இருக்குல்லா இதுதான் ப்ரெஷர் ஸ்விட்ச் இந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகணுமா க்ளோஸ் ஆகும் ஸோ க்ளோஸில் இருக்கா அப்பவும் க்ளோஸில் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும் அப்பவும் கண்டிப்பாக இந்த மோட்டர் வந்து டேர்ன் ஆன் ஆகிடும் இதுதான் என்னென்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷனில் என்னென்னா ப்ரெஷர் இன்க்ரீஸஸ் அப்போ தி ப்ரீசெட் வேல்யூ ஸோ இப்போ இந்த ப்ரீசெட் வேல்யூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தட் இஸ் 11 pascals அப்படின்னா 12 pascals போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்போ இவ்வளோ நேரம் க்ளோஸில் இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகாது ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது ஸோ எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ எலக்ட்ரிக்கல் கரண்டோட பாத் வந்து கட் ஆயிரும் ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ ஆகலன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகலன்னா என்ன ஆகும் இந்த கம்ப்ரஷன் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் இதுதான் கண்டிஷன் ஸோ ப்ரெஷரை வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட்டுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக போச்சு அப்படின்னா கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் அவ்வளோதான் இதுதான் ப்ரெஷர் ஸ்விட்ச் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா டெம்பரேச்சர் ஸ்விட்ச் சரியா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணிச்சு ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணிச்சு ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணிச்சு ஆனால் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் என்ன பண்ணும்போது அதே வேலை தான் ஆனால் என்ன பண்ணும்போது டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகுது இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று என்னென்னா பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் டைப் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் இன்னொன்று என்னென்னா கேப்லரி டைப் தெர்மோஸ்டாட் ஸ்விட்ச் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயோமெட்டாலிக் நேம்லேருந்தே சொல்லிடலாம் பயோமெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு மெட்டல் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு மெட்டல் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் சரியா ஒன்று வந்து காப்பராக இருக்கலாம் இன்னொன்று அயனாக இருக்கலாம் ரெண்டு மெட்டல் இருக்குது பயோமெட்டல் ஸ்ட்ரிப் ஆஃப் டிஸ்சிமிலர் மெட்டல் சரியா ரெண்டு வேற வேற மெட்டல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அன்னிக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பயோமெட்டலிக் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா இது வந்து என்னன்னா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அன்னிக்குள் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா பார்த்தபடி பயோமெட்டல் ஸோ ரெண்டு மெட்டல் இருக்கு மேல உள்ளது வந்து சப்போஸ் வி கேன் டேக் இட் அஸ் காப்பர்னு வச்சுக்கலாம் கீழே உள்ளது வந்து அயன் ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன் ஒன்று இருக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன் என்னன்னா எல்லா மெட்டலுமே ஒரு சர்டன் டிகிரி டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு காப்பருக்கு வந்து 100 degrees Celsius வச்சுக்கலாம் 100 degrees Celsius வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி அயனுக்கு வந்து ஒரு 150 degrees Celsius வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ இந்த பயோமெட்டல் ஸ்ட்ரிப் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இப்போ சர்க்கியூட்ல ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துருச்சு இப்போ வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோனால அதிகமான டெம்பரேச்சர் அதிகமான ஹீட் உருவாகும் ஸோ காப்பர் வந்து 100 degrees Celsius வந்ததுக்கு அப்புறமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் அயன் வந்து 150 degrees Celsius வந்தால் தான் எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டிசிமிலர் இந்த மாதிரி அன்இக்குவல் இருக்குது இங்கே வந்து 100 degree இங்கே 150 ரெண்டு அன்இக்குவலாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பேன்ஷனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு பெண்டு ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு பெண்டு டியூ டு தி அன்இக்குவல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி டூ மெட்டல்ஸ் டூ மெட்டல்ஸ் என்னதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் படி காப்பரும் அயனும் எடுத்துருக்கோம்
ஸோ இந்த சர்க்கியூட்ல பாரு பை மெட்டல் ரெண்டு மெட்டல் இருக்கு மேல உள்ளது எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்ற காப்பர் கீழே உள்ளது அயர்ன் எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதிகமாக ஹீட் ஆயிடுச்சு அணிக்கல் எக்ஸ்பென்ஷனால என்ன ஆகும் இது வந்து பெண்டாக ஆரம்பிக்கும் பெண்டாக ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கா இது வந்து என்ன பண்ணணும்னா இதை டச் பண்ணும் இங்க நார்மலா இது என்னல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ்ல இருக்கு நார்மலி ஓப்பன்ல இருக்கு நார்மல் கண்டிஷன்ல இந்த மாதிரி இருக்கு ஸோ இது பெண்டானதுக்கு அப்புறம் இந்த ஹூக் இதை டச் பண்ணும்போது இது என்ன ஆகும் நார்மலி ஓப்பன்ல இருந்து நார்மலி க்ளோஸ்டுக்கு சேஞ்ச் ஆகும் இது நார்மலி க்ளோஸ்ல இருந்து நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதான் என்னன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் டைப் டெம்பரேச்சர் சுவிட்ச் அப்போ இது என்ன பண்ணுது அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது அன்இக்குவல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ்னால இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டாக ஆரம்பிக்குது பெண்டாகிறதுனால இது வரைக்கும் நார்மலி க்ளோஸ்ட்ல இருந்து நார்மலி ஓப்பனாக மாறும் நார்மலி ஓப்பனாக இருந்து நார்மலி க்ளோஸ்டாக மாறும் அவ்வளோதான் இதெல்லாம் என்னது அப்படின்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் டைப் டெம்பரேச்சர் சுவிட்ச் ரெண்டாவது டைப் என்னன்னா டெம்பரேச்சர் சுவிட்ச்லேயே ரெண்டாவது டைப் என்னன்னா கேப்லரி டைப் தெர்மோஸ்டாட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டியூப் இருக்கும் ஒரு சென்சார் பல்ப்னு சொல்லுவாங்க இதில் தான் அந்த லிக்விட் இருக்கும் லிக்விட் அப்படின்னா கேஸ் ஏதாவது ஒரு லிக்விட் அப்படின்னா கேஸ் இருக்கும் ஃப்ளூயிட் ஏதோ லிக்விட் கேஸ் அப்படின்னா வேப்பர் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்போ என்னாகும் அப்படின்னா சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம அதிலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன வச்சிருவோம் ஒன்று கேஸ் இருக்கும் அப்படின்னா வேப்பர் இருக்கும் ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னே இந்த கேப்லரி டியூப்லேயே எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த பெல்லோஸ் வந்து புஷ் பண்ணும் பெல்லோஸ் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சுவிச் இருக்கும் சுவிச்சோட நாப்ல நம்ம ப்ரெஷர் சுவிட்சில் படித்தோம் இல்லையா அந்த சுவிச்சோட நாப்ல போய் இது டச் பண்ணும் டச் பண்ணும்போது இப்போ சப்போஸ் இது நார்மலி க்ளோஸில் இருக்குது அப்படின்னா இந்த சுவிச்சோட நாப்பை டச் பண்ணோடனே இது என்ன ஆகும் நார்மலி க்ளோஸில் இருந்து நார்மலி ஓப்பனுக்கு சேஞ்ச் ஆகும் அதே இது இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆச்சு சப்போஸ் ப்ரெஷர் கம்மியாயிருச்சு டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு ஸோ டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும் திருப்பி இது சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ பெல்லோஸ் வந்து இந்த டேஷ்லேருந்து இங்கே வர ஆரம்பிக்கும் அப்போ நான் இந்த நாப் இந்த சுவிட்சோட நாப்பில் எந்த டச்சும் இருக்காது அப்போ நார்மலி ஓப்பன்லேருந்து திருப்பி அது என்ன தான் மாறும் நார்மலி க்ளோஸ்டு கண்டக்டுக்கு சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் புரியுதா இதுனா பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் டைப் டெம்பரேச்சர் சுவிட்சுக்கும் கேப்லரி டைப் தெர்மோஸ்டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அவ்வளோதான் மீதி உள்ள ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் சுவிச்சஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ